Suresh Medical College Hospital and Research Institute, Kanjipuram. Asia's greatest brands. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால உதயநிதி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல மாமன்னன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல நம்ம வடிவேல் அவர்கள் மாமன்னனாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல பிரபலங்கள் பாராட்டினாங்க. கொஞ்ச வருஷமா வடிவேல் அவர்களோட படம் எதுவுமே நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியல. இதுக்கப்புறமா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்ல கம்பேக் கொடுத்திருந்தாரு. இப்போ மாரி செல்வராஜோட மாமன்னன் மூவில வடிவேல் அவர்கள் ஒரு மாமன்னனாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை பார்க்கும் போதே இதுவரைக்கும் வடிவேல் அவர்களை நிறைய படங்கள்ல பாத்திருப்போம். அஸ் அ காமெடி ஆக்டரா எல்லாரையுமே ரொம்ப சிரிக்க வச்சிருக்காரு. இவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி இவருக்குன்னு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் இவர் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சு சில படங்கள்ல எமோஷனலா நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும் போதே ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை மாமன்னன் படத்துல கொடுத்திருக்காங்க. வடிவேல் அவர்கள் இந்த படத்துல அவ்வளோ பொருந்தி அந்த கதாபாத்திரத்தை தனக்குள்ள கொண்டு வந்துட்டு நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். மாமன்னனோட கதையை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் அப்படின்னா நம்ம வடிவேல் அவர்களை சொல்லலாம். இவரோட நடிப்பு இருக்கு இல்லையா, இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு நடிப்பை இவர் கொடுப்பாரான்னு கூட சில பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வடிவேல் அவர்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிற ஒரு சிறந்த நடிகரா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எமோஷனலா கொஞ்சமாவும் நிறைய பேர்த்த சிரிக்க வச்சு அவரோட சிறப்பான நடிப்பை கொடுத்திருப்பாரு. இப்போ எல்லாத்துக்கும் டோட்டல் டிஃப்ரெண்டா அவரோட மாறுபட்ட நடிப்பை கொடுத்தோன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு மேல வர படங்கள்ல வடிவேல் இந்த மாதிரியே பாக்கலாமா, இல்ல மக்களை சிரிக்க வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இந்த நடிப்பு எல்லா மக்கள் கிட்டயுமே போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். எந்த விஷயத்த பாராட்டுற விதமா உதயநிதி அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் வடிவேல் அவர்களை நேர்ல சந்திச்சு மாலை போட்டு இவரோட நன்றியையும் அன்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த உதயநிதி அவர்கள் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காங்க. தன் யதார்த்த மற்றும் தேர்ந்த நடிப்பால் மாமன்னன் திரைப்படத்தை மானுடம் போற்றும் சாதனை படைப்பாக்கிய அண்ணன் வடிவேல் அவர்களை நேரில் சந்தித்து அன்பையும் நன்றியும் தெரிவித்தோம். இந்த மாதிரியான ஒரு ட்விட்டோட நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குமே காரணம் இதை உருவாக்குன, இந்த கதையை உருவாக்குன நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் தான். இந்த வீடியோவை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதையும் மாமன்னன் படத்துல நம்ம வடிவேல் அவர்களோட நடிப்பை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம். ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது.